الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة أولئك هم المهتدون صدق الله العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொடுக்கிறேன். அல்லாஹு தஆலா மனித வாழ்க்கையில் மனிதர்கள் துனியாவிலும் ஆஹிராவிலும் வெற்றி பெற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வுடன் தொடர்புள்ளவராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, ஏவல் விளக்கல்களை எடுத்து துனியால மற்ற மனிதர்களுக்கு அநியாயம் செய்யாமல் ஈமானுடனும் நல்ல மார்க்க அறிவுடனும் நல்ல பண்புடனும் இஹ்லாசுடனும் செயல்பட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்குக்கு ஆளாக்கப்படுவோம். தயவுசெய்து உட்காருங்க, அப்படி உட்காருங்க, இடையில வந்து நுழையக்கூடாது. ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்குக்கு ஆளாக்கப்படுவோம். தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருவரையும் அல்லாஹு தஆலா நாளை கியாமத்து நாளே சந்திக்க இருக்கிறார். இன்னக்கும் சத்ரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமர் லா துதாம்முன ஃபி ருயதி, நீங்க இந்த சந்திரனை காண்றது போல அல்லாஹ்வை காண்பித்து. அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருடனும் உரையாட இருக்கிறான், சந்திக்க இருக்கிறான். மனிதனுடைய எந்த ஒரு தவறான அணுகுமுறையும் அல்லாஹ் இடத்துல தப்பிக்கொள்ள முடியாது. லா யுகாதிரு ஸஃபீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹ், சிறிய பெரிய விடயங்கள் எல்லாம் அங்கு தெளிவாக முன்வைக்கப்படும். குல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாஇரஹு ஃபி உனுக்கி நுக்ரிஜ் லஹு யௌமல் கியாமத்தி கிதாபை யல்காஹு மன்சூரா. ஒவ்வொருவரும் அவருடைய ஏடு செய்தவைகள் அது அல்லாஹ் இடத்துல முன்வைக்கப்படும். அதனால கண்ணியமானவர்களே, நாங்கள் எல்லாரும் விசுவாசிகள், ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க வேண்டும். அது அஃலஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றார். நாம் ஒவ்வொருவரும் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க வேண்டும். அறிவுள்ளவர்களும் அறிவற்றவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறார். அறிவுள்ளவர்களாக ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், தெரியாதத மனிதர்கள் மார்க்கம் ஷரியத் தீன் தெரிந்தவர்கள கேட்டு தன்னை வாழ்க்கை அமைச்சு கொள்ளும். அது ஈமான் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அது பொருளாதார சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அது வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்டாலும் சரி, அது எந்த ஒரு காரியம் சம்பந்தப்பட்டாலும் மார்க்கம் சிரிப்பதற்கும் மார்க்கத்தை சொல்லி தந்திருக்குது, அழுகிறதுக்கும் மார்க்கத்தை சொல்லி தந்திருக்கு. எங்களுடைய மார்க்கத்துடைய சிறப்பம்சம் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் அனுஷ்டிக்கக்கூடிய முறைய அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அழுகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அழுக வரும் பொழுது அழுக வர்றது தவறில்லை, சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதும் தவறில்லை. நபியோட மகன் இப்ராஹிம் மதீனால மௌத்தாகி ஜனாசாவை தூக்கி கொண்டு போகும் பொழுது நபியோட கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. யார சொல்லலாம், நீங்களும் அழுகிறீங்க. இந்த லைன தத்மாவல் கல்பை ஹசன்
ولا نقول الا ما يرضى ربنا. انا بفراقك يا ابراهيم محزونون. கண்கள்ல கண்ணீர், உள்ளத்துல கவலை. இப்ராஹிம் இந்த மகனை பார்த்து அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாத எந்த ஒரு வார்த்தையை நாங்கள் பேச மாட்டோம், அல்லாஹ்ட பொருத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மார்க்கம் அது பொறுமதியற்றது, மனிதனால அது மற்றிட முடியாது. ஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி ஹுவஜ்தபாக்கும், அல்லாஹ்வே தான் எங்களை தெரிவு செஞ்சிருக்கிறான், அதுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தில் மனிதனுக்கு தேவைப்படுறது நல்ல அஹ்லாக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்னக்கல அலா குலுக்கின் அவையும், மகத்தான அஹ்லாக அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அஹ்லாக் என்பது ஒரு மனிதனுக்கு தீங்கு செய்தாலும் நலவு செய்து, அஹ்சின் மன் அஸா இலைக், உனக்கு தீங்கு செய்தவனுக்கும் நீ நலவு செய். உலகத்தில் ஆக கஷ்டமானதுதான் தனக்கு தீங்கு செய்யக்கூடியவர்களுக்கு நலவு செய்தது, ஆக லேசு நலவு செய்தவர்களுக்கு நலவு செய்தது. நலவு செய்தவர்களுக்கு நலவு செய்யறது ஆக லேசான, அது மனித இயற்கையில் உள்ளது. ஆனால் மனித மேல் பண்புல உள்ளது அல்லாஹ் நபியவர்களை பாராட்டி இருக்கிறது. விரோதி, குரோதி, வைராக்கியம், சூனியம், அது இதெல்லாம் செஞ்சவர்களையும் மன்னிச்சு நபியவர்கள் ஒரு உயர்ந்த இடத்துல, ஒரு கிறிஸ்டியன் ஒரு புக் எழுதும் பொழுது முதலிடத்தை அவர் ஜீசஸுக்கு கொடுக்காம நபியவர்களுக்கு கொடுக்கிறார். ஏன்? அவர்களிடத்தில் இருந்த பண்பு. சவுதி அரேபியா மக்காவுடைய இன்றும் உயிர் வாழக்கூடிய ஒரு இமாம் தான் சொல்வர். அவருடைய தலைமையில 50 பெரும் உலமாக்கள் சேர்ந்து 14 வால்யூம்ஸ்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அதனுடைய சட்ட தலைப்பு நல்ல பண்புகள், கண்ணியமானவர்களே, போன நேரம் கூட அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லிக் கொடுத்தது, கூல் அலஹு கௌலல் லையினா, மிருதுவான வார்த்தைகளால் பேசுகிறது. அதனால இதை நாங்கள் எல்லாரும் பாதுகாத்துக்கிறோம். 4வது முக்கியமான விஷயம், மேலான சகோதரர்களே, எதையும் அல்லாஹ்கிட்ட தான் ஒப்படைக்கும். மனிதன் அதிகம் செஞ்சு பிச்சைக்காரனாக முஃப்லிஸாக நாளைக்கு போகிறான். மன் முஃப்லிஸ், யார் அந்த முஃப்லிஸ்? அவன் பேங்க்ரப்சி ஆகி பங்க்ளோட் ஆகி போகக்கூடியவன் யார் என்று சொன்னா, பெரிய பெரிய அமல்கள் எல்லாம் செஞ்சுட்டு தரமஹாதா, சதமஹாதா, அக்கல மாலஹாதா, இவனை நோவிச்சு, இவனை நிந்திச்சு, இவனை ஏசி, இவனை பேசி, இவனுடைய பணத்தை பறிச்சு, இவனுடைய சொத்தை பறிச்சு, அப்படி வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா முஃப்லிஸ் என்பதாக அண்ணா யுஸ்தஜா அவர்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுறதில்லை. அதனால எப்பொழுதும் நபி அவர்கள் காட்டி தந்த ஆக சிறந்த அஹ்லாக் தான் பணிவு, விட்டுக் கொடுப்பு. பணிவு விட்டுக் கொடுப்பு என்பது ஒரு மனித வாழ்க்கையில் ஆக தேவையான ரெண்டு அம்சங்கள். கண்ணியமானவர்களே, இன்று நாங்கள் நாட்டு உலமாக்களுக்கு கொடுத்த ஜும்மாவுடைய தலைப்பு, உலகில் பல பகுதிகளிலும் அடிக்கடி அனர்த்தங்கள் இடம்பெற்று வருவதை நாங்கள் காண்கிறோம். இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அசௌகரியங்களை தாங்கிக் கொண்டு வாழ்க்கை அவதானிக்கின்றோம் என்ற ஒரு தலைப்புல டிசாஸ்டர்ஸ் நாங்கள் எதிர்பார்க்க பேருக்கு தெரியாம இருக்கோம். வேண்டாம், நாங்கள் இங்கே நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறோம். அம்பாறையில 8 டிவிஷன்ல 14684 ஃபேமிலிஸ் எஃபெக்டட். 14684 பொருள்நர்வையில் 486 எங்களுடைய முஸ்லிம் சகோதர சகோதரிகள் மற்றவர்கள் பெரும் பாதிப்புக்காளாக இருக்கிறார்கள். எனக்கு நேற்று இந்த தலைப்பை நாங்கள் உலமாக்களுக்கு ஓத சொல்லும் பொழுது, இந்த 2004 இதே மெம்பர்ல நான் 20 வருஷத்துக்கு முத சுனாமி நேரத்தில் ஓதினதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. 2004 டிசம்பர் மாதம் அநேகமாக 30 திகதியாக இருக்கும், இதே ஆயத்தை ஓதினான். சூரத்துல் பக்கராவுடைய 157 ஆயத்துக்களை ஓதிதான் நான் அந்த குத்துவா நடத்தினேன். இன்று எங்களை மக்கள் பாதிப்புல இருக்கிறாங்க, மிச்ச பேருக்கு தெரியாது.
தயவு செய்து கொழும்பு பெடரேஷன் இடத்தில் நாங்கள் ஜெபிக்கலாமா வேண்டிக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். இது ஒரு ஆபத்தான கட்டம், எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் கருத்துக்கு எடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா பசியை கொண்டு, பொருளாதார நெருக்கடியை கொண்டு, உயிர் பலிகளை கொண்டு அல்லாஹு தஆலா சோதிக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு, ஒரு மனிதனுடைய அந்த சோதனையில நாங்கள் பங்காளிகளாக மாற வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் காணப்பட்ட ஆக சிறந்த சிபத், வரக்கூடியவர்களுக்கு உதவி செய்வார்கள். பாருங்க, நபியவங்களுக்கு 40 வயசுல நபித்துவம் கிடைக்கிறது. கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா நபியவர்களை சந்திக்கிறாங்க. வஹி வருது நபியவர்களுக்கு. 15 வருஷம் வாழ்க்கையை கழிச்சிட்டாங்க கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. நபியவர்களுக்கு வயது 25, கதீஜா ரதியல்லாஹு அவர்களுக்கு 40. வகை வரும் பொழுது அவர்களுக்கு 55, இவர்களுக்கு 40. அவர் கணவன் என்ற அடிப்படையில் நபியே உங்களை நான் எப்படி கண்டேன்னு சொன்னா, ரசூல் இனபந்துகளை நேசிங்க, நீங்க யத்தீம்களுக்கு கஷ்டப்படுறீங்க, திடீர் ஆபத்து வரக்கூடியவர்களுக்கு உதவி செய்றீங்க, இது உங்களுடைய நான் ஒரு பெரும் பண்பாக காண்கிறேன் என்று சொன்னார். யாருக்கு அல்லா தாலா கைர நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லா தாலா சில சோதனைகளை உலகத்தில் கொண்டு வருகிறான். அல்லா தாலா அந்த சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக. அனர்த்தங்கள் ஏன் ஏற்படுகிறது சொன்னால், அடியார்கள் பாவங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் குள்ள நகரத்தை நம்பி நம்பி ஒவ்வொருவரையும் அல்லா தாலா பாவத்தின் காரணமாக சோதிக்கிறேன் என்று சொல்கிறான். அதனால அல்லா ரப்புல் இஸ்ஸத் சில நேரத்தில் அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்துறதுக்கும் அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். நபிமார்களை சோதித்தது போல எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் சோதித்திருக்கிறான், பாவத்தினால் அல்ல, அவருடைய அந்தஸ்து உயர்த்துறதுக்காக. சில நேரம் அல்லாஹ் பாவத்தினாலையும், சில நேரம் அல்லாஹ் மனிதர்களுடைய அந்தஸ்து உயர்த்துறதுக்காகவும். எங்களுடைய நாட்டு மக்கள் அப்படியான ஒரு சோதனையில் தான் ஆளாக இருக்கிறார்கள். என்ற காரணத்தினால இந்த பகுதி மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாம் முன்வர வேண்டும். இரண்டாவது மேலான சகோதரர்களே, இந்த 2023 அக்டோபர் மாதம் 11 தேதியிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் பல ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்டுக் கொண்டிருக்கிறோம். பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி, பலஸ்தீன் அந்த மக்களுக்கு ஏற்பட்ட இதில் குனூத்து நாசிலாவையோ தினம், பலஸ்தீன இஸ்ரேல் மோதல் குறித்து உலகளாவிய இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு சில முக்கியமான வலியுறுத்தல்களை நாங்கள் செய்தோம். வக்து சொத்துக்களை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் இந்த மெம்பரில் நாம் ஓதின ஜும்மா, அது மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படி ஒரு வக்ஃப் சொத்தாக இருக்கிறது என்பதையும் ஞாபகப்படுத்துகிறோம். பலஸ்தீன, காசா மற்றும் உலக நாடுகள் அனைத்திலும் அமைதியும் சமாதானம் நிலவ நீதி நிலைநாட்டப்படவும் சுன்னத்தான நோன்பு நோற்று நாங்கள் துவாக்கல் ஈடுபட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டோம். காசாவில் அந்த தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான குழந்தைகள், அது அல் அஹ்லி அரபு அந்த வைத்தியசாலை ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து இன்று வரைக்கும் உலகத்தில் அந்த ஃபிரௌனை போல சின்ன குழந்தைகள் அநியாயமாக ஷஹீதாக்கப்படும் காட்சியை பார்க்கும் பொழுது எங்களோட உள்ளங்களை அப்படி பிச்சை எடுக்கிற மாதிரி கவலையாக இருக்கிறது. அந்த ஜமியான் பிரதிநிதிகள் பலஸ்தீன தூதர்களை சந்தித்து இதை நாங்கள் முன்வைச்சோம். இதே போல ஜும்மா குத்துபாக்கள் தலைப்புகள் தொடர்பாக சில வழிகாட்டல்களை செய்தோம். காய்வான ஜனாசா, மறைவான ஜனாசா தொழுது அவர்களுக்கு பிரார்த்தித்தோம். எகிப்துல நடந்த கான்பரன்ஸ்ல கலந்து கொண்டு அங்கெடுத்த சில தீர்மானங்கள் ஊடாக சில அழுத்தங்களை கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்தோம். அதே நேரத்தில் யுனைடெட் நேஷனுக்கு சென்று எங்களுக்கு சில பதிவுகளை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்ச நேரத்தில் அவர்கள அங்க போயும் நாங்கள் இந்த பேச்சை பேசி ஜும்மாவுடைய குத்மாவை நடத்தி, அதே நேரத்தில் அங்க நடக்கூடிய அந்த ரைட்ஸ் விஷயத்திலையும் ஹியூமன் ரைட்ஸ் விஷயத்திலையும் பலஸ்தீன மக்களுக்கு விமோசனம் வேண்டும் என்ற அந்த விஷயத்தை நாங்கள் முன்வைத்தோம். ஜெனீவா ஐக்கிய நாடு சபை மன்றத்தில் அங்கு நடக்கப்பட்ட அந்த பொது சபை முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்காக வேண்டி
அதுக்கு சில பாராட்டுகளையும் தெரிவிச்சோம். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் ஒரு சலாஹுத்தீன் அய்யூபி இல்லையா என்ற ஒரு கவலை ஒன்று எல்லாருடைய உள்ளத்திலையும் இருக்கிறது. உலகத்தில் இப்படியான அநியாயங்கள் நடக்கும் பொழுது சில மனிதர்கள் நேரடியாக அதில் பாதிக்கப்படுகிறார்கள், சில மனிதர்கள் தூரத்தில் இருந்து அதுக்காக துவாவும் அதுக்குரிய உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான அநியாயங்கள் உலகத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்ற அந்த மன்றாட்டத்தில் நாங்கள் எல்லாரும் தொடர்ந்து ஈடுபடுவோம். தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி துவால ஈடுபடுவது ஆக முக்கியமாக இருக்கும். கனிமானவர்களே, நான் ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். ஒன்னாவது, இலங்கையில பெட்டிகுலோல புறநர்வையில அம்பாறையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், அதுக்காக வேண்டி நாங்கள் துவால ஈடுபடணும், உதவி செய்யணும். முடியும்னா அல்லாஹ் தந்த செல்வத்தை எடுத்துக்கொண்டு அந்த பகுதி மக்களுக்கு போயிட்டு அல்லாஹோட ஜக்காத்தை தந்திருக்கிறான், சதக்காவை தந்திருக்கிறான், போங்க அந்த பகுதிகளுக்கு போயிட்டு பாருங்க. நாங்கள் இந்த நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் மஸ்ஜித் டு மஸ்ஜித் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு சிஸ்டம் உண்டு இந்த நாட்டில். அல்ஹம்துலில்லாஹ், ஜமீத்துல்லமா இந்த 20 வருஷமாக பாடுபட்டு அந்தந்த ஊர்களுக்கு நாங்கள் இதை வலியுறுத்தி வருகிறோம். ஜமீத்துல்லமாவுடைய 24 டிஸ்ட்ரிக்ட்ல 160 டிவிஷன்கள் இருக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் இருக்குது. இந்த 3000 மஸ்ஜிதுகளும் தனவந்தர்களும் வசதி படைத்தவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காத்தாங்குடி, ஏராவூர் போன்ற புலனர்வ, அம்பார, கட்டிக்குலோ, ட்ரிங்கோ பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹுக்காக உதவி செய்ய முன்வாங்க என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அத்தோடு மேலான சகோதரர்களே, இந்த நாட்டுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நியமத்துகள் ஒன்றுதான் அகிலலிங்க ஜெமித்துள்ளவா வக்ஃப் சபை. எங்களுக்கு முஸ்லீம் மேரேஜ் டிவோர்ஸ் ஆக்டுடைய காசி சிஸ்டம், அதே நேரத்தில் இந்த நாட்டுக்கு ஒரு முஸ்லீம் டிபார்ட்மெண்ட் ஒன்று எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. மனிதன் அடிப்படையில் எல்லாருக்கிட்டையும் தவறுகள் குறப்பாடுகள் இருக்கும். எங்கட அடிப்படைகள்ல நாங்க முரண்பட்டு கொண்டோம்னா நேமத்துகளை இருந்துருவோம். எப்பொழுதும் நேமத்துகளை மதிச்சு நடக்க பழக வேண்டும். அப்பொழுதுதான் நாங்க ஒரு முன்னேற்றத்தின் பாதையில் போக முடியும். அகிலின் ஜெமியத்துலமா 100 வருடத்தை அடைந்திருக்கிறது. 9,250 உலமாக்கள் இருக்கிறாங்க. 1000 சொச்ச அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களுக்கு இந்த 9,000 சொச்ச உலமாக்களை தந்திருக்கிறான். உலமாக்களை மதிக்க வேண்டும் என்று நான் சொல்றேன். உலமாக்களோடு அனுபவிக்கவும், உலமாக்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். உலமாக்களை சரியான முறையில வழிநடத்தி இந்த சமூகத்துக்கும் உலகத்துக்கும் பொறுமதியானவர்களாக மாற்ற வேண்டும். இந்த நாட்டில் எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மதரசாக்கள் பெரிய நியமத். அந்த மதரசாக்கு ஒரு ஆக்ட் உருவாக்க வேண்டும் என்று பலரும் முயற்சி கொண்டிருக்கிறது, முயற்சிச்சு கொண்டிருக்கிறது. மிக பாராட்டுக்குரியது. அல்லாஹ் அதை ஆக்கப்பூர்வமானதை ஆக்கி இந்த நாட்டில் உலமாக்கள், மதரசாக்கள், மஸ்ஜிதுகள் இவைகளை சரியான முறையில் அல்லாஹ் முன்னெடுத்து போறதுக்கு வழிகளை செய்ய வேண்டும். ஜமீத்துல் உலமா தன்னுடைய 100 வருட காலத்தில் பல சேவைகளை செய்திருக்கிறார்கள். அதுல ஜமீத்துல் உலமாட மிக பிரதானமான 2 பயணம் தான் ஒற்றுமையும் சகவாழ்வும். சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் நிந்திச்சு கொண்டு, நோவிச்சு கொண்டு, பிளவுபட்டு வாழ்றதை கொண்டு ஒரு சமூகம் முன்னேற முடியாது. அதே நேரத்தில் இந்த நாட்டில் வாழும் பொழுது 90% மாற்று மதத்தவர்கள், பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், அவர்களை மதிச்சு நடக்க வேண்டும். எங்களோட மார்க்கம் அதுதான் எங்களுக்கு சொல்லி தருகிறோம். அதுக்கு நாங்க ஒரு உடன்படிக்க, ஒரு டிக்ளரேஷன், ஒரு பிரகடனம் செய்திருக்கிறோம். எப்படி பிற மதத்தவர்களோடு நடந்து கொள்ளணும் என்ற வழிகாட்டல் எங்களோட மார்க்கம் எங்களுக்கு தந்திருக்கிறோம். மாஷா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதும் இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதுகளும் எல்லா காலத்திலையும் எனக்கு இந்த மஸ்ஜிதோட சுமார் இன்றைக்கு 35 வருஷத்துடைய தொடர்பு. அல்லாஹ்க்கு நான் சுக்ர் செய்கிறேன், அல்லாஹ் எனக்கு இந்த பாக்கியத்தை தந்ததுக்கு. கண்ணியமானவர்களே, இதுல நாங்கள் இந்த 35 வருஷமாக கண்டு வருகிறோம். இந்த ஊர் மக்கள் கஷ்டமானவர்கள், ஏழைகள் பலரும் இருக்கிறாங்க. நாம இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அல் அமீன் ஸ்கூலை பத்தி, இது கொல்பெட்டி பள்ளிய, இந்த கொல்பெட்டியை சேர்ந்தது என்று சொன்ன நேரத்தில் சிலர் இந்த மஸ்ஜிதுல வந்து கேட்டாங்க, ஹஜரத் நீங்க தவறா செஞ்சிட்டீங்க, இது கொல்பெட்டியில் இல்ல, இது கொம்பனி வீதியில் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்க தான் தவறு செஞ்சீங்க, நான் தவறு செய்யல, நான் சரியாக ஸ்டடி பண்ணிட்டு தான் சொல்றேன். அந்த ஸ்கூலை மூட பார்த்தாங்க. ஏன்?
நான் சொன்னேன், உங்களுக்கெல்லாம் இந்த ஸ்கூல் தேவைப்படுறது இல்லை, நீங்க எல்லாம் மில்லியனர்ஸ். இந்த ஸ்கூல் தேவைப்படுறவர்களுக்கு இந்த பிள்ளையை போட்டுக்கொள்ள இயலாது. 20 பிள்ளைகள் தான் இந்த அலமி ஸ்கூலுக்கு அந்த நேரத்தில் போய் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருந்து வந்துச்சு இந்த ஸ்கூலை மூட சொல்லி. அந்த நேரம் ஜெமித்துலமா முன் வந்து அந்த ஸ்கூல் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வாரத்துக்கு ஆல் பாய்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு அலமதுல்லா மேலாத ஸ்கூல் தெகுவல பள்ளி கிட்ட இருக்குது, மையவாடி கிட்ட பள்ளியில முன்சப்புல தொழுகிறவர்களுக்கு மீனாத ஸ்கூல் ஒன்று இருக்குது என்று தெரியாது. அதை மூட சொல்லி வந்திருந்துச்சு. அந்த நேரத்தில் ஜெமித்துலமா முன் வந்து இந்த காரியத்தை செய்து இன்றைக்கு மாஷா அல்லா அல்லா அந்த தனிப்பட்ட தனவந்தருக்கும் இந்த மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கும் உதவி செய்ய வேண்டும். எல்லாரும் முன் வந்து இன்றைக்கு 7-8 கோடியுடைய கட்டிடத்தை கட்டி இன்றைக்கு சிறப்பாக அந்த அவுட் புட்ஸை நாங்கள் கண்டு கொண்டிருக்கோம். அதனால கண்ணியமானவர்களே, குறைவுகள் இருக்கும், அரசாங்கத்தால் இருக்கும், மனிதர்களாக இருக்கும், நிர்வாகத்தால் இருக்கும், மன்னிச்சு விட்டு கொடுத்து பணிவேற்படுத்திக் கொண்டு ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும். அதுக்கு நான் திரும்ப உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்க ஜெமியத்துல ஒரு தவற காண்றீங்களா தொடர்பு கொள்ளுங்க. இந்த சோசியல் மீடியா இருக்கிறதுக்காக வேண்டி, இந்த டிக்டாக் இருக்கிறதுக்காக வேண்டி, இந்த இன்ஸ்டாகிராம் இருக்கிறதுக்காக வேண்டி அதுல போயிட்டு விமர்சிக்காதீங்க. அது வக்ஃபோர்டாக இருக்கலாம், காதிமார்களாக இருக்கலாம், அது முஸ்லீம் கல்ச்சர் டிபார்ட்மெண்டாக இருக்கலாம். அம்மா பி நியமத்தை ரப்பிக்க ஃபஹத்திஸ், அல்லாஹ் தந்த நியமத்துகளுக்கு சுக்ர் செய்ய வேண்டும். அது அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போறது என்பதுதான் எங்களோட முயற்சியாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் நான் 4 முக்கியமான தலைப்புகளை இன்னைக்கு நான் தெரிவு செய்தேன். 1வது ஈமான், 2வது இல்ம், 3வது அக்லாக், 4வது இஹ்லாஸ். கண்ணியமானவர்களே, நாங்க மௌத்தாகுவோம். நான் இப்ப சமீபத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் சில சில காட்சிகள். இமாம் நல்ல வாலிபர், சுஜூதுக்கு போறார், மௌத்தாகிட்டு அவருக்கு எலும்பு இல்லாமல் இருக்குது. மெம்பர்ல இருந்து கொத்துபா நடத்துறார், அப்படியே மெம்பர்ல சாய்கிறார், பயான் செஞ்சு கொண்டிருக்கிறார், மௌத்தாக வெளிவரார். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள் நல்ல தைரியசாலிகள், துணிச்சலானவர்கள், அவர்களுடைய மையத்துகளை பார்க்கணும். பல பல இடங்களில் இருக்கக்கூடிய வாட்ட சாத்தமானவர்களுக்கு மௌத்து வருகிறது. அதனால் ஒவ்வொருவரும் தன்னுடைய இண்டிவிஜுவல் லைஃப இந்த 4 விஷயங்கள் அடிப்படையாக வச்சு தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஈமான் மஸ்ஜிதின் ஊடாக தான் மேலான சகோதரர்களே ஈமான் வளர்க்க முடியும். ஒவ்வொருவரும் தன்னுடைய ஈமானுக்கு அல்லாஹ்கிட்ட பதில் சொல்ல வேண்டும். நான் எந்த அளவுக்கு அல்லாஹ்வோட தொடர்பு, எந்த அளவு ஆகரத்தின் மீது நம்பிக்கை, எந்த அளவுக்கு எனக்கு சொர்க்கத்தின் மீது ஆசை, எனக்கு எந்த அளவுக்கு நரகத்துடைய பயம், எனக்கு எந்த அளவுக்கு பாவத்தின் மீது அதிருப்தி, அசரத்துக்கு ஹசனத்துக்கு சாத்துக்கு செய்யறதுக்கு மினும், உனக்கு உண்ட நலவு சந்தோஷத்தையும் உண்ட பாவம் உனக்கு துக்கத்தையும் தருமுண்டா, நீ ஒரு மூவின் என்று சொன்னாங்க. கன்னிமார்களே, அதே நேரத்தில் எங்களுடைய இந்த அறிவு வளர்க்கப்பட வேண்டும். மார்க்க அறிவு, உலகத்துடைய கல்வியை நாங்கள் படிக்கிறோம். இந்த நாட்டில் நான் அடிக்கடி சொல்வது வந்து 950 முஸ்லீம் ஸ்கூல்ஸ். அப்ப முஸ்லிம் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய 5 லட்சம் பிள்ளைகள், அது இல்லாம படிக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்கும் பொழுது 7 லட்சம் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஹையர் ஸ்டடிஸ் யூனிவர்சிட்டி, ஆண்கள் பெண்கள், வாலிபர்கள் ட்ரக்ஸ்ல மூழ்கி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்யணும். இந்த நாட்டுக்கு சட்டம் வரணும். இந்த நாடு ஒரு ட்ரக்ஸ் இல்லாத நாடாக மாற வேண்டும். அதுக்கு நாங்க துஆ செய்ய வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். எங்களோட குழந்தைகளை கண்காணிச்சு கொள்ளணும். 2 விஷயத்துல எதிக்ஸ் ஆகி போறாங்க பல விஷயத்துக்கு, 2வது அவர்களுடைய தீவிரவாதத்துக்கு அடிக்ஸ் ஆகிறாங்க. டோன்ட் பி எக்ஸ்ட்ரீம் என்ற புத்தகத்தை படிங்க. குழந்தைகளை கவனமாக இருங்க. யாரும் ட்ரக் அடிக்ஸ் ஆக இருந்தா ஒளிச்சு மறைச்சு இருக்காம உடனே அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்கள் ஈடுபடுங்க. கனியமானவர்களே, 3வது நல்ல அகலா. நல்ல அகலா வரும் எப்ப தெரியுமா? சாலிகான மக்களோட உட்கார்ற பழக்கத்தை ஏற்படுத்தும். ஷேகுமார்கள், வலிமார்கள், அவுளியாக்கள், நேசர்கள் இந்த நாட்டுக்கு வந்து தந்த ஆகப்பெரிய ஒன்றுதான் தஸ்கியத்து நுஃபூஸ், உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்றது. அது ஆக பிரதானமானது. உலமாக்கள் இருந்து அவர்களோட இருந்து கால்மடிச்சிருந்து கேளுங்க. உங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டு உங்களோட பணத்தால, உங்களோட ஆளுமையால, உங்களோட செல்வாக்கால அவர்களை வீட்டுக்கு எடுத்துதான் மார்க்கத்தை படிக்கணும்னு நினைக்காதீங்க. 4வது மனிதராக நீங்க மஸ்ஜிதுல வந்திருந்து உங்களுக்கு என்ன செல்வம், என்ன பணம், என்ன ஆட்சி, என்ன பதவி, என்ன உயர்வு, என்ன அறிவு, என்ன ஆற்றல் இருக்கலாம், உங்களை படிச்சு கொள்ளுங்க. யாரு தாழ்த்திக் கொள்வார்களோ அல்லாஹ் அவர்களை உயர்த்துவான். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி செல்லும் விரும்பல்ல
நபியவங்க மதீனாக்கு போன நேரத்துல யார் நபி என்று விளங்கல கேட்டாங்க. யார் நபி அபுபக்கர் ரதியல்லாஹும் ஒரு போர்வை எடுத்து அப்படி அவங்க தலைக்கு மேல வச்சாங்க. ஏ மக்கள் ஐடென்டிஃபை பண்றதுக்கு சொன்னாங்க, யார சொல்லா ஒரு மண்ணால ஒரு சின்ன மெம்பர் மாதிரி உங்களுக்கு அமைச்சு தாரம் சொல்லி பல்கட்டாயம் பண்ணி நபி அவங்களை உட்கார வச்சாங்க. நாங்க அழைக்குமே அஹ்மத்தி நாஸ், மக்களோட சேர்ந்து பழகணும், மக்களோட சேர்ந்து இருக்கணும், ஏழைகளை கவனிச்சு கொள்ளணும். அல்லாஹ் தந்த செல்வம் நிலையானதல்ல. இந்த ஒரு சுனாமி வரும், இந்த ஒரு ஆபத்து வரும், அப்படி பறிச்சு கொண்டு போயிடும். இதா ஒரு மனிதருடைய ஒரு தொழுக கலாகும் சொன்னா நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு தொழுக கலாவினால் சொத்து செல்வம் அனைத்தும் பறிபோனதுக்கு சமம் என்று சொன்னாங்க. சுனாமியை போல அல்லாவுக்காக அல்லாவுடைய நெருங்கிறதுக்கு ஐவேல தொழுகையில ஈடுபடுங்க, ஃபஜ்ர் ஜமாத் மஸ்ஜிதுல வந்து நடத்துங்க, அல்லாஹ் இடத்துல மன்றாடுங்க, உள்ள அச்சத்தோட பயபக்தியோட தொழுகையில் ஈடுபடுங்க. தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் அல்லாஹ் பொறுமை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுமாறு சொல்கிறான். எல்லா விஷயத்தையும் உதவி செய்யுங்க. உன்னே வணங்குறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். உன்னை செருப்புடைய வார அந்து போனாலும் நீ அல்லாஹ் கிட்ட கேள் என்று நபியவர்கள் சொல்லி தந்தார்கள். அதனால உடனே தருவான், தாமதிச்சு தருவான், அருக வச்சு தருவான், கேட்டதுக்கு மாற்றமாக தருவான், கேட்டது ஆகிரத்தில் தருவான். ஒரு நாளும் அல்லாஹ் தராமல் இருக்க மாட்டான். அதுக்காக கண்ணியமானே இந்த அடிப்படையோட இஹ்லாஸ் ஏற்படுத்திக் கொள்வோம். பேசக்கூடிய நானும் இஹ்லாஸ் இல்லாம மௌத்தாகினால் என்னை விட கீழ்கெட்ட மோசமான தவறு செய்தவர் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் மூணு பேரை கொண்டுதான் நரகத்தை ஆரம்பிக்க போகிறான். இஹ்லாஸ் இல்லாத உலமாக்கள், ஆலிம்கள், காலிகள், இஹ்லாஸ் இல்லாத தனவந்தர்கள், இஹ்லாஸ் இல்லாத அல்லாஹ் பாதையில போர் புரிய பாடுபட்டவர்கள், இவர்களை கொண்டுதான் நரகமே ஆரம்பிக்கப்படும். அல்லாஹ் இன்னும் உங்களையும் அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்க ஃபஜ்ருக்கு பிறகும் மகரிபுக்கு பிறகும் ஏழு விடுத்தும் அல்லாஹும் அஜினி மினன்னார், அல்லாஹும் அஜினி மினன்னார், அல்லாஹும் அஜினி மினன்னார் ஓதிக்கொள்ளணும். கண்ணியமானவர்களே, நான் சொன்ன இந்த விஷயங்களை கருத்துக்கு எடுத்து இஹ்லாஸோட அஹ்லிஸ் தீன எஃபிகல் அமலுல் கலி கொஞ்சமாக இருந்தாலும் இஹ்லாஸோட செய்ய அல்லாஹ் தஆலா பெரிய அஜர்களை தருவான். யாரும் எங்களை புகழ தேவையில்லை, யாரும் எங்களை தாழ்த்த தேவையில்லை. நான் செஞ்சது எனக்கு தெரியும், மிச்ச பணிவோட விட்டு கொடுப்போட நடந்து கொள்வோம். எங்களோட மச்சதுகள் ஈமான படிக்கக்கூடிய இடங்களாக, அன்பு உலமாக்களே, இந்த நாட்டுல 9000 இருக்கிறீங்க, 3000 மஸ்ஜிதுகள் இருக்குது, 300 மதரசாக்கள் இருக்குது, அதுல உள்ள உலமாக்கள் இருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இது 20 லட்சம் முஸ்லிம்களுக்கு மார்க்கத்தை ஈமான அகலாக்க சொல்லிக் கொடுக்கிறதோட உலமாக்களும் நாங்க எங்க அகலாக்க ஏற்படுத்திக் கொண்டு இந்த 2 கோடி மக்களுக்கும் இந்த 90% பெரும்பான்மை சமூகத்துக்கும் இந்த தீன அறிமுகப்படுத்த வேண்டும், எங்களை அறிமுகப்படுத்த வேண்டும், அவருடைய சந்தேகங்கள் நிவர்த்தி ஆக வேண்டும். மனிதாபமான அடிப்படையில இப்ப வெட்டிக்குலோ அம்பார ட்ரிங்கோ இந்த பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்துக்கும் மனிதவாகமான அடிப்படையில உதவி செய்ய வேண்டும். அதுல முஸ்லிம் வேற, பௌத்தர் வேற, இந்து வேற, கிறிஸ்டியன் வேற என்று பார்க்க கூடாது. அதுதான் எங்களை மார்க்கம் சொல்லி தர்றது. எல்லா மசூதிகளும் ஆயத்தமாகுங்க, இந்த நேரத்துல அதுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய நண்பர் சகோதரர் மௌலவி அர்க்கம் அவர்களுடைய மகன் இன்று காலையில வஃபாத்தாகி விட்டார். அவருக்கும் துஆ செய்யுங்க. அல்லாஹ் தஆலா அவருக்கு மன ஆறுதலையும் அவருடைய குழந்தைக்கு சொர்க்கத்தையும் அல்லாஹ் தஆலா நசீபாக்க வேண்டும். இன்று இரவு அதனுடைய ஜாவத்தில ஜனாதா அடக்கப்படும் ஷாவுக்கு எல்லோரும் அவருடைய துவாவுகள் செய்து அவருடைய குடும்பத்துக்கும் பலஸ்தீன்ல யாரெல்லாம் உயிரை பறி கொடுத்து கொண்டிருக்கிறார் நடத்தல, எங்களால் இந்த நாட்டில் இருந்து கொண்டு ஒன்றுமே செய்யலாது. எங்களுக்கு துவா மட்டும்தான் செய்யணும், குணு தோதினோம், அது முடிஞ்சிருச்சு. அன்பு சகோதரர்களே, நாங்க ஒவ்வொருவரும் அல்லாஹ்கிட்ட அமைதிக்கும் சாந்தி சமாதானத்துக்கும் துவா செய்ய வேண்டும். ஏன்னொரு புள்ள முன்னுக்கு கொல்லப்பட்டா எப்படி இருக்கும்? இந்த பலஸ்தீன மக்கள் எங்களுக்கு ஈமான படிச்சு தராங்க, எங்களுக்கு இல்ம படிச்சு தராங்க, எங்களுக்கு இஹ்லாஸ படிச்சு தராங்க. நாங்க இந்த நாட்டில இருந்து கொண்டு படிப்பினைக்கு எடுத்துக்கொள்ளணும். எங்களுக்கு பாடம் அல்லாஹ் கிட்ட சும்மா அப்படியே குணத்தோடு முடிச்சிட கூடாது, அல்லாஹ் கிட்ட மன்றாடி கொண்டு இருக்கணும். என்னென்ன வகையில உதவி செய்யணுமோ உதவி செய்யணும். இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு நாங்க சொல்லிக் கொண்டே இருக்கிறோம், இன்னைக்கும் சொல்றோம். தயவு செய்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து நீங்க அமெரிக்காவும் இதுக்கு ஒரு ஒரு முடிவு கொண்டு வாங்க. அல்லாஹ் யாரையும் அநியாயம் செய்யறதுக்கு உதவி செய்யறத அல்லாஹ் ஒரு நாளும் விடுவிக்கிறது இல்லை என்பதை
மனசுக்கு எடுத்துக்கொண்டு எல்லாரும் ஒன்றுபட்டு வாழ இந்த மஸ்ஜிதுக்கே ஒரு புதிய நிர்வாகம் வந்திருக்கிறது. அதுக்கு எல்லாரும் உதவியாக இருந்து பழையவர்களை மதிச்சு புதியவர்களை மதிச்சு ஒரு நல்ல முன்னேற்றத்தின் பாதையில போறதுக்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் பெருவிஷயமானாக. யாரா எங்களுடைய தப்பு தவறுகளை மன்னிப்பாயா, குற்ற குறிகளை மன்னிப்பாயா, ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க பெருவிஷயமாயா. நான் துணியால விட்டு பெரிய பொழுது ஈமானோட தக்குவாவோட உள்ளோட அகலாக்கோட இஹ்லாசோட பெரிய கிருமி செய்வாயாக. யாரா குஃபர்ல மரணிக்க செஞ்சிடாதே அல்லா, இஹ்லாஸ் இல்லாம மரண செஞ்சிடாதே அல்லா, பிறருக்கு அநியாயம் செஞ்சு மரணிக்க செஞ்சிடாதே அல்லா. மச்சிதுகளுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொண்டு நல்ல வழியில போறதுக்கு கிருமி செய்வாயாக. மதிச்சு விட்டு கொடுத்து நடக்க கிருமி செய்வாயாக. எல்லாம் இந்த நாட்டுல அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கட்டிக்குள்ள ஒற்றிக்குமலை இந்த அம்பார புறநர்வ பகுதி மக்களுக்கு விமோசனத்தை கொடுப்பாயாக. எங்கட பணத்தால அவர்களுக்கு உதவி செய்ய கிருமை செய்வாயாக. எல்லா பலஸ்தீன மக்களுக்கு நீ உதவி செய்யலா, மஸ்ஜித் அக்ஸாவை விடுவிச்சு தாயல்லா, மக்கா மதீனாவை பாதுகாறியல்லா, எங்களுக்கும் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க கிருபை செய்வாயாக. அல்லாஹும்ம ரசுக்னா ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜல் மௌத்தனா ஃபீ பலதி ஹபீபிக். அல்லாஹ்வுடைய அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பூமியில மௌத்தை எமக்கு தருவாயாக, உன்னுடைய பாதையில் மரணத்தை தருவாயாக. For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.